கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, அதுலேயே மிளகாத்தூளும் சால்ட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு முட்டையை நல்லா வறுத்துக்கோங்க, அதுலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தாச்சு, தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே ஓரளவு வதங்கிச்சு. தக்காளியே அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மிக்சி கழுவுன தண்ணீர், மிக்சி ஜாரில் தக்காளிலாம் ஊற்றிருக்கோம்ல, அதெல்லாம் கழுவி போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு நல்லா வத்த விடணும். நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இந்த வறுத்த முட்டையை இதை போட்டு வேண்டியதான். போட்டுட்டு நல்லா பிதட்டிடுங்க. சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த முட்டை கிரேவி பிடிச்சிருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.